ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கோல்டு பாஸு பர்ச்சேஸ் பண்ணி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்குது, எனக்கு பேமெண்ட் ஆகலை, பேமெண்ட் மெத்தட் எப்படி மாற்றுறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவை கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டக் ஆகும், அந்த இந்தியன் கண்ட்ரிலேருந்து நீங்கள் யூஎஸ் கண்ட்ரி மாற்றுற மாதிரி இருக்கும். திருப்பி யூஎஸ் கண்ட்ரி மாற்றிட்டு திருப்பி உங்களோட ப்ளே ஸ்டோரில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கேம்குள்ளே வரணும். நான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் யூஎஸ் அக்கௌண்ட் மாற்றினதுக்கப்புறம் திருப்பி என்னோடய கேம்குள்ளே வந்திருப்பேன். ஸோ நான் அந்த வீடியோ போட்டு காமிச்சு என்ன பண்ணுறது திருப்பி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எங்கேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் யூஎஸ் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன். அந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இந்தியன் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணணும். அதுக்காக பேஜஸ் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சூஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அங்கே போனீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும், அதெல்லாம் போட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த ஐடி எதனால் கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் கேட்பாங்க. நான் ரீசன்லாம் கொடுக்க முடியாது, ஐ டோன்ட் வாண்ட் எ ரீசன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் மெத்தட் என்ன ஆகுனா கேன்சல் கேட்கும். ஸோ க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல்னு சொல்லி கேட்பாங்க, இந்த பேமெண்ட் ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணுறீங்க. எந்த பேமெண்ட் ப்ரொஃபைல்னால் இந்தியா, அந்த இந்தியாவில் இருக்கிற பேமெண்ட் ப்ரொஃபைல் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு பேமெண்ட் ப்ரொஃபைல், யூஎஸோட பேமெண்ட் ப்ரொஃபைல் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் செக்ஷன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடமே உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ உங்களால் பர்ச்சேஸே பண்ண முடியாது. அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா டேப் ஃபார் இன்ஃபோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் மெத்தடு அப் டு டேட்டில் இல்லை, நீங்கள் எதையுமே அப்டேட் பண்ணல அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ப்ரொஃபைல் தான் இருந்தது இந்தியா ப்ரொஃபைல், அதில் தான் பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை டெலிட் பண்ணதுனால உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் டெலிட் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களோட பேமெண்ட் மெத்தடு மாறி இருக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா யூஎஸ் கண்ட்ரி இருக்குல்ல, அந்த கண்ட்ரிக்கு உங்களோட பேமெண்ட் மெத்தடை மாற்றணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த பேமெண்ட் மெத்தடுக்குள்ளே போயிட்டு மோர் பேமெண்ட் மெத்தட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களோட யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். இங்கே எல்லாமே டாலரில் காட்டும். இப்போ வந்து பேமெண்ட் மெத்தட் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கார்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆடு பேமெண்ட் மெத்தட்னு இருக்கா, அந்த மெத்தடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆட் பண்ணுறீங்களா இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறீங்களா கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கார்டு கம்பல்சரி ஆட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் இந்தியன் கார்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா கார்டு அக்செப்ட் ஆகாது. ஸோ அதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு அஞ்சு கார்டு அம்எக்ஸு விசா மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அஞ்சு கார்டு ஏதாவது ஒன்று அவைலபிள் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது அவைலபிள் இருந்தால் கூட அந்த கார்டை வாங்கி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இருக்கும், கார்டோட நம்பரு அந்த சிவிவி என்ன டேட் என்ன கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட கார்டு பேமெண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ் போட்டு, அந்த இடத்துல கார்டு உங்களுக்கு வந்துடும். இந்த கார்டு வந்ததுக்கப்புறம் அந்த பே பாஸ்ன்னு சொல்லி ஒன்று வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த பாஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஷோ ஆகும். சொன்ன ப்ராசஸ்லாம் முடித்தவங்க யாருக்கும் வரல அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே அந்த கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலியமாக தான் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டைரெக்டாக கேமுக்குள்ளே போகாமல் இது மூலியமாக ப்ளே பண்ணி உள்ளே போனீங்க உங்களோட ஐடிக்கு வந்துடும், உள்ள வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கோல்டு பாஸ்க்குள்ளே போனீங்கன்னா அது $6.99 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி காட்டும். அதை பை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அதை அடிச்சுட்டு ஜீரோவில் காட்டுவாங்க, ப்ளஸ் டேக்ஸு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த டேக்ஸுக்கு தான் 52 ரூபா சில்லரை பிடிப்பாங்கன்னு சொல்லி பேசணும். அதுக்காக தான் இப்போ அந்த கார்டு பேமெண்ட்டை ஆட் பண்ணும். இப்போ அந்த கார்டு மூலமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேமெண்ட் கட்டுறீங்க. அந்த 52 ரூபான்னு பேசணும் பார்த்தீங்களா, இந்த 52 ரூபா பேமெண்ட் இருக்குல்ல, இந்த பேமெண்ட்டை கட்டுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் இப்போ நம்ம கார்டை ஆட் பண்ணி பண்ணோம். ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா பாயிண்ட்ஸை வச்சு பண்ணலாமே சொல்லி கேட்குறீங்க. பாயிண்ட்ஸை வச்சு பண்ணலாம், பட் டீஃபால்ட்டாக உங்களோட ப்ளே ஸ்டோரில் யூஎஸ் அக்கௌண்ட் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ் கோடை போட்டு அதுலேருந்து நீங்கள் பாயிண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அஞ்சு கார்டு, அந்த கார்டு இருக்குது, நான் டெபிட் கார்டே வச்சுருக்கேனாலும் பிரச்சனை இல்லை, கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த கார்டை போட்டு ஒன்ஸ் பேமெண்ட்டை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் மெத்தடை மறுபடியும் டெலிட் பண்ணுங்கள். நான் எப்படி டெலிட் பண்ணுன்றதை பார்க்குறேன். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, ப்ராசஸ் ஆன உடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் ஆனோடனே நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டேப் டு ஜாயின் இருக்கா, அந்த ஒன் டேப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் டு ப்ளே பாயிண்ட்ஸ். ஓகே, இது ப்ளே பாயிண்ட்ஸ்லாம் வருது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வருது, இதெல்லாம் வச்சு நம்ம ப்ளே ஸ்டோரில் வேறு ஏதாவது இன்கேம் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸிங் அதாவது பையிங்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். பை ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கோல்டு பாஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் மெத்தடு.
இந்த மெத்தடை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இந்தியன் கண்ட்ரிக்கு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். மறுபடியும் உங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனு அங்கே போயிட்டு பேமெண்ட் மெத்தடு, பேமெண்ட் மெத்தடு கொடுத்தீங்கன்னா கீழே கடைசியாக மோர் பேமெண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசருக்குள்ளே போனீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட யூஎஸ் அக்கௌண்ட் இருக்கும், அதில் எங்கே போகணும், செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன், டைரெக்டாக நீங்கள் என்ன மெத்தட், இப்போ யூஎஸ் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோமா அந்த அக்கௌண்ட் தான் டீஃபால்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கண்ட்ரி ரீஜன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ப்ரொஃபைல் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் போயிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் எந்த கண்ட்ரி, இப்போ நம்ம யூஎஸில் இருக்கோம், இப்போ யூஎஸ்லேருந்து திருப்பி நம்ம இந்தியா வரணும். இந்தியா வரத்துக்கு எங்கே இருக்குது ஐயில் போய் தேடி இந்தியாவை கண்டுபிடிக்கணும், இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் போல். சரினு ஒரு வழியாக இந்தியாவை கண்டுபிடிச்சி, இதாக இருக்குடா இந்தியா, ஏதாவது ஈராக் இருக்குது, சரி ஓகே கீழே இருக்குது இந்தியா, இந்தியாவை கண்டுபிடிச்சி கண்டினியூ கொடுத்தாச்சு. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்லாம் கேட்கும், என்ன அட்ரஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி என்னோட இதில் சேவில் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோடய அட்ரஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இப்போ கரண்ட்டாக என்ன அட்ரஸ் இருக்கீங்களோ அதை கிளிக் கொடுத்துட்டு கீழே ஸ்டேட்டில் தமிழ்நாடு, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, உங்களுக்கு என்ன செட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துவோம். கொடுத்துட்டு திருப்பி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் இதில் நம்ம இந்தியா அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்மள்ட்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது, ஒன்று யூஎஸ்சி இன்னொன்று இந்தியா. இந்தியா புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ரொஃபைலில் வியூ பண்ணுறோம். வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு இந்தியாவோடது ஒன்று இருக்கும், யூஎஸோடது ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவோடதை வச்சுட்டு யூஎஸை டெலீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண பார்த்திங்களா வீடியோட ஸ்டார்டிங்கில், நம்ம யுனைடெட் ஸ்டேட்டை வச்சுட்டு எப்படி இந்தியாவை டெலீட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ இந்தியாவை வச்சுட்டு யுனைடெட் ஸ்டேட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி யுனைடெட் ஸ்டேட்டை தான் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. என்ஷூர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி நமக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும். இது ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒன்றுமே இல்லை. ஸோ மறுபடியும் நான் யுனைடெட் ஸ்டேட்டு மாத்திரம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டியில் அந்த பர்ச்சேஸ் பண்ணிங்களே அந்த அமௌண்ட் மட்டும் காட்டுது. சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி காட்டுது. திருப்பி நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போய் பார்க்கும்போது என்னோடய ரெண்டு ஐடியா இருக்கும். இப்போ டீஃபால்ட்டாக என்கிட்ட யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்குன்றதுனால க்ளோஸ் பேமெண்ட் மெத்தட்மும் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களோட இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்டை போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்குள்ளே உள்ள போடும். அக்கௌண்ட்குள்ளே உள்ளே போனோடனே கீழே வந்து அதே மாதிரி கேட்பாங்க, இந்த அக்கௌண்ட் எதுக்காக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதிலே நம்ம ஆல்ரெடி பேசணும்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யர் ரீசன் சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா திருப்பி க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ப்ரொஃபைலை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் ஐடி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கிற ஐடி கிளியர் ஆகிட்டு இப்போ இந்தியாவில் இருக்கிற ஐடி மட்டும்தான் இருக்கும். அது வேணால் செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்னோடய செட்டிங்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ஐடி ஆக்டிவில் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஐடி நேமு, ஐடி ஏரியா எந்த ஏரியா, அதில் மேனேஜ் பேமெண்ட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா அட்மின் யார், எந்த ஏரியா, எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே அதிலே உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ தான் கிளாஸஸ், ஓவராலாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுறதையும் பார்த்தோம். திருப்பி இந்தியன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கோல்ட் பாஸ் வாங்கிடலாம், இதுக்கப்புறம் எந்த டவுட்டும் வராதுன்னு நம்புகிறேன். ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆர் டேக் கேர், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.